வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பைத்தான் 5th சாப்டர். அதில் வந்து அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இன் ஸ்ட்ரிங்ஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஸ்ட்ரிங்கில் என்னென்ன ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ பிளான் வந்து தான், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கவுண்ட், ஸ்ட்ரிங்கோட கவுண்டிங் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் பைத்தான் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயிலகம் PYILAGAM, இந்த பயிலகமோட லென்த் எவ்வளோ, எத்தனை ஸ்ட்ரிங் இதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் செய்ய வேண்டியதெல்லாம் லென் அப்படின்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் கொடுத்து என்டர் பண்ண அப்படின்னா எனக்கு அதோட லென்த் தெரியும். ஓகேங்களா, இது வந்து எத்தனை ஸ்ட்ரிங் இருக்குன்னு கவுண்ட் எடுக்கிறது. இதில் மொத்தம் எத்தனை ஏ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சேம் திங், PAYILAGAM பயிலகம் அப்படின்னு போட்டு டாட் கவுண்ட் அப்படின்னு போடுங்க. கவுண்ட் போட்டு அது உள்ள இப்போ எத்தனை ஏ இருக்குன்னு தெரியும்ல, அது ஏ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி சின்டாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு ஏ இருக்கு, 1, 2, 3. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இப்போ GAM அப்படிங்கிறது என்ன பார்க்கலாம். GA, சரி ஒரு நிமிஷம், GAM கேம், அது வந்து ஒன்று தான் இருக்கு. லைக் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங்கை கவுண்ட் எடுக்கலாம். இதை நீங்கள் வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணியும் எடுக்கலாம். எப்படின்னா பாருங்க, நேம் ஈக்குவல் டு, ஓகே இப்போ நேம் உள்ள பயிலகம் இருக்கா, இப்போ நேம் கொடுத்து டாட் கொடுத்து கவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோ உள்ளார வந்துட்டு ஏ அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அது உள்ள 3 அப்படின்னு சொல்லி நம்ம காட்டும். ஓகே, ஸோ இப்போ டைரக்டா எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கோட ஃபுல் லென்த்தை தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் எத்தனை ஏ இருக்குங்கிற அந்த கவுண்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் வேரியபிளில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த வேரியபிள்லேருந்து எப்படி நீங்கள் வந்துட்டு அந்த கவுண்ட்டை தெடுக்கிறது அப்படிங்கிறத கற்றுருக்கீங்க. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஓவர், நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் கேபிட்டலைஸ். ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்மால் லெட்டர் டைட்டில் லோவர் லெட்டர் அப்படி ஒன்று இதை மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கறது தான் இது வந்து, இதுவும் நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதே கொடுத்துக்கலாம், நேம் ஈக்குவல் டு பயிலகம் கொடுத்துட்டீங்களா. ஓகே இப்போ வந்துட்டு நேம் டாட் கொடுங்க, டாட் கொடுத்து லோவர் அப்படின்னு கொடுங்க. ஓகே என்டர் அடிங்க. இப்போ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து நான் கேபிட்டல் பி கொடுத்தேன்னா, ஸோ அது வந்துட்டு ஸ்மால் பியாக மாறிடுச்சு லோவர். இதே நான் வந்துட்டு இன்னொன்று பாருங்க, நேம் டாட் கேபிட்டலைஸ் அப்படின்னு கொடுத்து என்டர் அடிங்க. இப்போ பாருங்க, ஆக்சுவலாக அது ஒருவேளை லோவராக இருந்தால் இந்த மாதிரி வந்திருக்கோம், நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க எப்படி பண்ணலாம். இதை வந்து ரீஃபார்ம் பண்ணலாம். இப்போ நேம் டாட் ஈக்குவல் லோவர் ஈக்குவல் டு டெம்ப் அப்படின்னு கொடுக்கலாமா, ரிவர்ஸ் டிஎம்பி ஈக்குவல் டு ரைட். இப்போ டெம்ப் டாட் கேபிட்டலைஸ் TMP.capitalize, right? So, இப்போ TMP-யோட வேல்யூ என்ன பயிலகம், ஆனால் TMP.capitalize கொடுக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு கேபிட்டலாக மாறி வருது. இது ஒன்று, எனக்கு மொத்தமாகவே எனக்கு வந்துட்டு இதாக வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ ஸ்மாலாக தெரியுதா, இப்போ டிஎம்பி டாட் கொடுத்துட்டு UPPER அப்படின்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு கேப் லெட்டர்ல காட்டுது. ஓகே இது ஒண்ணு, இது கொஞ்சம் நான் விண்டோஸ் சுருக்கிக்கிறேன், ஸோ தட் கொஞ்சம் பெட்டரா நீங்க பாப்பீங்க.
ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தை எடுப்போம். இப்போ வந்துட்டு டபிள்யூசி ஈக்குவல் டு ஸ்மால் வெல்கம் டு பயிலகம். ஓகேங்களா, இதை வந்து நான் டைட்டில் மாத்திரம் வச்சுக்கோங்களேன், டபிள்யூசி டாட் டிஐடிஎல்இ அப்படின்னு கொடுங்க, கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்க. என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எல்லாத்தோட அந்த ஸ்ட்ரிங் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் மாறிடுச்சு பாருங்க, டபிள்யூடிபி வந்து கேபிட்டலில் மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ ஒரு வேரியபிள் இருக்க ஸ்ட்ரிங்கை வந்துட்டு எப்படி அந்த கேபிட்டலைஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இதாக மாத்துறது ஸ்மாலாக இருந்தாக்கா, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எப்படி ஸ்மாலில் மாத்துறது, கம்ப்ளீட்டாக எப்படி அப்பர் கேஸில் மாத்துறது, அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன, இன்புட் வெரிஃபிகேஷன், இதுவும் இது சம்மந்தப்பட்டது தான். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் இன்புட் எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து இதை இதை வந்து நம்ம ஒரு இதில் செட் பண்ணலாம், ஐஎன்பி ஐஎன்பி ஈக்குவல் டு டபிள்யூசி டைட்டில். ஓகே, ஸோ இதை வந்து இப்போ ஐஎன்பி ஓகேங்களா டாட் இஸ் லோவர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ், ஏன்னா அது வந்து லோவர் கேஸில் இல்லை, அதனால அது வந்து ஃபால்ஸ்ன்னு காமிச்சிருச்சு. சரி, அது வந்து இப்போ அப்பர் கேஸில் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு யூபிபிஇஆர் அதுவும் ஃபால்ஸ், ஏன்னா அது வந்து அப்பர் கேஸில் இல்லை. அது வந்து டைட்டிலில் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு டிஐடிஎல்இ என்டர் ட்ரூ, ஏன்னா அது டைட்டில் கான்செப்டில் இருக்கு. ஓகேங்களா, இதே ஒரு இது வந்து நம்பராக இருக்கு இன்டீஜராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அப்படியே இன்டீஜர் INTEGER, சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அடிச்சிட்டேன், சாரி சாரி இன்டீஜர் இல்லை அது டிஜிட் இஸ் DIGIT டிஜிட் ஃபால்ஸ். ஓகேங்களா, இது இன்னொன்று பாருங்களேன், இப்போ வந்துட்டு INT is ALALPHA, ஸோ ஆல்ஃபா அது வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு காட்டுது. ஓகே, இதில் வந்து ஸ்பேஸும் காட்டாது. அதே வந்து ஆல்ஃபா நியூமரிக் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் வந்துட்டு ALNUM ஃபால்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த இன்புட் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் கரெக்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இண்டெக்ஸிங் பற்றி பார்க்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் முக்கியம் அது வந்துட்டு. ஓகே, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா MSG ஈக்குவல் டு வெல்கம் டு பைத்தான். ஓகே, இது ஒரு மெசேஜ். இப்போ இந்த மெசேஜில் ஓகே பைத்தான் அப்படிங்கிற வேர்டு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எம்எஸ்ஜி டாட் INDEX ஓகே கொடுத்து கொடுங்க, PYTHON அப்படின்னு கொடுங்க, என்டர் பண்ணுங்க, யூ வில் கெட் 11 ஆஸ் அ வேல்யூ. எப்படின்னு பார்க்கலாமா, இங்கே பாருங்க 0 1 2 3 4 5 6 space 7 8 9 10
11. That is P. So, Python is 11th. Start ஆகுது அப்படிங்கறது நமக்கு வந்து கொடுக்குது ஓகே ஒருவேளை இதுல இல்லாத வேர்ட் கொடுத்தா என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா பைத்தான்ங்கறது இல்ல நான் வந்து இப்ப ஜாவா அப்படினு ஒன்னு இருக்கா அப்படினு சொல்லி பார்க்கணும்னு வெச்சுக்கோங்களேன் ஏனா கரெக்ட் அடிக்கும் ஏனா வேல்யூ எரர் சப்ஸ்ட்ரிங் நாட் ஃபவுண்ட் அப்படினு உங்களுக்கு வந்து வந்துரும் சோ இது இது வந்து ஒரு மெத்தட் இப்போ இன்டெக்ஸ் இல்லாம இப்போ இன்டெக்ஸ்ல வந்துட்டு இதை வந்து நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க ஃபைண்ட் யூஸ் பண்ணலாம் பாருங்க மெசேஜ் டாட் இண்டெக்ஸ் இல்லாம மெசேஜ் டாட் ஃபைண்ட் அப்படின்னு கொடுக்கும்போது 11 காமிக்குதா ஒருவேளை இந்த இதே ஜாவாவை நான் இது பண்ணு வச்சுக்கோங்களேன் இங்க பாருங்க -1 வருது பாருங்க சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இஃப் கண்டிஷன் எழுதும் போது -1 வந்தா என்ன நடக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம ஈஸியா எழுதலாம் ஸோ இது ஒரு டைப் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணால் எரர் மெசேஜ் அடிக்கிறத நம்ம தவிர்க்கலாம் அதில் வந்துட்டு ஓகேங்களா ஸோ இதில் வந்து இந்த கேபிட்டல் லெட்டரும் ஒர்க் ஆகாது அதில் என்ன இருக்கோ நீங்கள் அப்படியே தான் அதை வந்து நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ரிங்கை எப்படி வந்துட்டு கால்குலேட் பண்ணணும் எந்த மாதிரி எடுத்துக்கணும் ஸோ அதை வந்துட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறது எப்படி எங்கே இந்த ஸ்டார்ட் ஆகுது நம்ம அடுத்த சாப்டரில் வந்து பார்க்க போகிறதே இண்டெக்ஸிங் பற்றி தான் நம்ம வந்து பெருசாக பார்க்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் ஸோ இப்போதைக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்குது இண்டெக்ஸிங்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த லெட்டரை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்ததில் நம்ம இன்னும் அட்வான்ஸாக கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு இது போதும் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அடுத்த சாப்டர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ பேசிக் இண்டெக்ஸிங் அண்ட் ஃபைண்டிங் பார்த்தோம் இப்போ ஸ்ட்ரிப்பிங் பார்க்கலாம் ஸ்ட்ரிப்பிங் வந்து கொஞ்சம் ஈஸி தான் இது வந்துட்டு இப்போ பாருங்க ஸ்ட்ரிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஐடி கார்டு ஜெனரேட் பண்ணு வச்சுக்கோங்களேன் அது வந்துட்டு PY-000001 இதுதான் என்னோட ஐடி நம்பர்னு வச்சுக்கோங்களேன் இதில் எனக்கு வந்து இந்த PY-1 வேண்டாம் எனக்கு அந்த குறிப்பிட்ட ஐடி மட்டும்தான் வேணும்னு வச்சுக்கோங்களேன் அதை எப்படி நம்ம வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறது அங்கே தான் நம்ம ஸ்ட்ரிப்பிங் யூஸ் பண்ணுறோம் இப்போ ஐடி டாட் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த ஓப்பன் ப்ராக்கெட்டில் நம்ம என்ன வேண்டான்னு நினைக்கிறோமோ அதை கொடுங்க இப்போ வந்துட்டு PY-1 அப்படி கொடுத்து கொடுக்கும்போது சில இன்டென்ஷனல் மிஸ்டேக்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன் இப்போ ஓகே இதை கொடுங்க இப்போ இப்போ வெறும் PY-1 வந்துருச்சுங்களா இது ரைட் சைட் லெஃப்ட் சைட் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஓகே இப்போ இதே இது நான் ரெண்டு பக்கம் கொடுக்குறேன் பாருங்க இப்போ இப்போ அதே PY-1 சரிங்களா இப்போ பாருங்க இதுல வந்து நான் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிறது மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல் கொடுங்க எல் ஸ்ட்ரிப் அப்படின்னு கொடுத்து கொடுத்தீங்கன்னா கரெக்டா இங்க பாருங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிறத மட்டும் விட்டுருச்சு ரைட் சைட்ல அப்படியே வச்சிருச்சு இதே நான் ரைட் சைட்ல இருக்கிறது மட்டும் தான் தூக்கணும் அப்படின்னா ஆர் கொடுத்தீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிறது மட்டும் தான் தூக்கும் ஓகேங்களா சோ இதுவும் பாருங்க அப்படியே நம்ம எம்டியா கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா தூக்கிடுச்சு பாருங்க ரைட் லெஃப்ட் எதையுமே பார்க்கல ஸோ இப்போ ரைட் சைடு இருக்கிற அந்த ஸ்ட்ரிங் வந்து எப்படி தூக்குறது எப்படி லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்ட்ரிங் எப்படி தூக்குறது மொத்தமாக எப்படி தூக்குறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஓகே ஸோ அவ்வளோதான் தட்ஸ் ஆல் நம்ம அடுத்த சாப்டரில் இண்டெக்ஸிங் பற்றி கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம தெரிஞ்சுப்போம் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்